அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 30/6/2024 ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நவமி திதி, பகல் 12:19 வரை, பின்பு தேய்பிறை தசமி. ரேவதி நட்சத்திரம் காலை 7:34 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 7:34 வரை, பின்பு சித்த யோகம். முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மாலை 4:30-6 வரை, யமகண்டம் பகல் 12:00-1:30 வரை, சுப உரைகள் காலை 7:00-9:00 வரை, காலை 11:00-12:00 வரை, மதியம் 2:00-4:00 வரை, மாலை 6:00-7:00 வரை, இரவு 9:00-11:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன், கடக ராசியில் புதன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி வக்ரகதியில் உள்ளார், மீன ராசியில் ராகு, மீன ராசியில் சந்திரன் காலை 7:34 முதல், மேஷ ராசியில் சந்திரன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3 சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதன் 4 இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சூரியன், 12 சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்து அதன் காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடம் கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 10/11 சந்திரன், 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு
துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 10ஆம் வீட்டில் சாதகமாக செவ்வாய் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் பலமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 7:34 மேல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த சோதனைகள் நெருக்கடிகள் சற்று குறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. நீங்கள் இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சூரியன் 9இல் குரு இருப்பது பொருளாதாரத்தியாக ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு இன்று காலை 7:34 முதல் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிரும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல சூழ்நிலை இருந்தாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி அதன் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அதிகரித்து அதிகாரியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட உண்டாகலாம். அதனால் எதிரும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 6-7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 10இல் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கூட சற்று குறைந்து எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக பூர்வீக சொத்து வகையில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.
விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் ஆறில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4-5 சந்திரன் சஞ்சரிப்பதும் 7 சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ராசியாதிபதி சனி பகவான் 2 சஞ்சரிப்பதாலும் 4 வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குரு பகவான் பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, குறிப்பாக இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 3 வீட்டில் சந்திரன் செவ்வாய், 5 வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக குறிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் செவ்வாய் சந்திரன், 12 சனி சஞ்சரிப்பது அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உண்டாகி உங்கள் மன அமைதி குறைவு ஏற்படும்.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிரும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிரும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் ஒருத்தர் எந்த விதமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க, எந்த விதமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுடைய ருசித்தன்மை எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தெள்ள தெளிவாக விளக்க உள்ளேன். அவங்களுடைய ருசித்தன்மை எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க, எந்த விதமான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க என்பதனை பற்றி உங்களிடம் தெள்ள தெளிவாக விளக்க உள்ளேன். எந்த ஒரு ஜாதகத்திற்குமேங்க ருசியை பற்றி பேசணும்னா ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டு மூணாம் பாவம் மிக மிக ஒரு முக்கியமான பாவம் ஆகுங்க. ரெண்டு மூணாம் வீடுகளில் எந்த கிரகம் இருக்கிறதோ, ரெண்டு மூணாம் அதிபதி எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் இருக்குதோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோல் ரெண்டு மூணாம் வீட்டுக்கு ஏழாம் வீடான எட்டு ஒன்பதில் எந்த கிரகம் இருந்து அந்த கிரகம், இப்போ எட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கும். அதே மாதிரி ஒம்போதில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் தனது ஏழாவது பதவியாக மூணாம் வீட்டை பார்க்கும். பொதுவாக ரெண்டு மூணில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய ருசித்தன்மை இருக்கும். எந்த கிரகம் நல்ல பலமாக இருக்கோ அதுதான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும். குறிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்தில், அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ரெண்டு மூணாம் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் வந்து நல்ல பலமாக இருக்காருன்னு வச்சிங்களா, ரெண்டு அல்லது மூணுலேயோ, மூணில் பலமாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி எட்டு ஒம்போதில் பலமாக இருந்து ரெண்டு மூணாம் வீட்டை ரெண்டாம் வீட்டை பார்த்தார், எட்டில் இருக்கிற பலமாக இருந்தால் ரெண்டாம் வீட்டை பார்ப்பார், அடுத்து ஒம்பதில் வந்து பலமாக இருந்தால் மூணாம் வீட்டை பார்ப்பார், ரெண்டு மூணு அதுக்கு ஏழாம் வீட்டில் வந்து இந்த நாலு வீட்டில் எந்த வீட்டில் வந்து ஒரு கிரகம் பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை பொறுத்து இருக்குது. இப்போ ரெண்டு மூணில் வந்து சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா பலமாக இருக்காருன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து சூடான கிரகம், உஷ்ண கிரகம்னு சொல்லலாம். அதனால் வந்து எந்த பொருளையுமே, சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு உணவு ஆகாரம் எந்த ஆகாரமாக இருந்தாலும் சரி, நீர் ஆகாரம் எதாக இருந்தாலும் சரி, சூடாக சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ரொம்ப சுட சுட சாப்பிட்ற பழக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க, ஆறி போனதை சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து கார வகைகள், நல்ல காரமான பொருட்களை சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ரெண்டு மூணு ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் வந்து நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட்றதுல ரொம்ப ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீர் ஆகாரத்தை அதிகமாக சாப்பிட்றது, குளிர்பானங்கள் அதிகமாக சாப்பிட்றது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜல சம்மந்தப்பட்ட ஐட்டத்தை அதிகமாக சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் போன்ற ஐட்டங்களை சாப்பிட்றதுலாம் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். மெயினாக வந்து அவங்களுடைய ஆகாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நீர் ஆகாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்களையே அதிகமாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சந்திரன் வந்து நீர் கிரகங்க, அந்த நீர் கிரகமான சந்திரனுடைய ஆதிக்கமானது ரெண்டு மூணு ஆகிய ஸ்தானங்கள் இருந்தாலே அந்த நீர் சம்மந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதில் ரொம்ப ஒரு நாட்டம் கொண்டக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து மூணாம் வீட்லேயோ ரெண்டாம் வீட்லேயோ செவ்வாய் நல்ல பலமாக இருந்தால், செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உஷ்ணகிரகம், அந்த உஷ்ணகிரகமான செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் பலமாக இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூடான பொருட்களை சாப்பிடுவதில் ரொம்ப ஒரு அலாதி பிரியம் கொண்டவராக இருப்பாங்க ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் துவர்ப்பான பொருட்கள் சாப்பிடுவதில் ரொம்ப ஒரு அலாதி பிரிவராக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் விளைகிறது, பூமிக்காரகனே செவ்வாய் என்ற காரணத்தினால பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடுவதில் ரொம்ப அலாதி பிரியதாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் புதன் நல்லா பலமாக இருந்து, புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்தால் அறுசுவை உணவுகள் சாப்பிட்றதுல ரொம்ப பிரியதாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் வந்து புதன் பலமாக இருக்கிறவங்க யார், சாப்பாடு அதாவது வந்து ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் புதன் யாருக்கு பலமாக இருக்கோ அவங்க சாப்பாட்டில் வந்து உப்பை கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிறாங்க.
உப்பை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவராக இருப்பாங்க. அடுத்து ஒரு ஜாதகத்தில், எந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் குரு பகவான் நல்ல பலமாக இருக்குதோ அவங்க பார்த்திங்கன்னா, அல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணாம் வீட்டை குரு பார்த்தாலோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிப்பான பொருட்கள் அதிகம் சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் நாட்டம் கொண்டவராக இருப்பாங்க. இதன் காரணமாக அவங்களுக்கு வந்து சீக்கிரத்திலேயே வந்து சர்க்கரை வியாதி வரக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கூட உண்டாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் சுக்கரன் வந்து ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்குதோ, இந்த சுக்கரன் பலமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகள், விலை உயர்ந்த உணவுகளை சாப்பிட்றதுல ரொம்ப பிரியதாக இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை சாப்பிடுவதில் ரொம்ப பிரியதாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சனி உங்கள் ஜாதக ஒரு ஜாதகத்தில் வந்து ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் பலமாக இருக்கோ, அவங்க வந்து உணவுப் பொருட்களையே வந்து ரொம்ப ஒரு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சூடு ஆறின பொருட்களை சாப்பிட்றதுலையும் வந்து அலாதி பிரியதாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மாமிச உணவுகள் சாப்பிட்றதுலையும் கொஞ்சம் அலாதி பிரியதாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான உணவுகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மாமிச உணவுகளை சாப்பிட்றதுல வந்து ரொம்ப பிரியதாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் கேது பகவான் பலமாக இருக்கோ, அவங்க வந்து புளிப்பு வகையான உணவுகள் அதிகம் சாப்பிட்றதுல அலாதி பிரியதாக இருப்பாங்க. நவகிரகங்களில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கு ருசித்தன்மை சிறப்பாக இருந்து அந்த கிரகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய உணவு வகையில் சாப்பிட்றதுல அவங்களுடைய நாட்டம் வந்து இருக்கும். இது ஜோதி ரீதியான கருத்துகள். எந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது மூணாம் வீடுகள் பாதிக்கப்படுதோ, ரெண்டு அல்லது மூணாம் வீட்டில் வந்து பாவகிரகங்கள் அதிகமாக இருக்குதோ, அவங்களுக்கு வந்து ருசித்தன்மை குறையிறது, சாப்பாடு விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட உண்டாகலாம். நேர்களே, இதுவரை இன்றைய ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்களை உங்களிடம் கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.